கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, துதிப்பதனால் என்ன மேன்மை. இன்றைக்கு கூட பாருங்க, அநேக நேரங்களில் நாம் துதிப்பதே குறித்து நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாங்க. இன்றைக்கி பாருங்க, நிறைய பேர் ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஊழியெல்லாம் செய்வாங்க, ஆனால் துதிப்பதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்க, நம்ம துதிப்பதினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மேன்மைகளை வைத்திருக்கிறார், துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்திலிருந்து ஏசாயாவின் புஸ்தகம் 43 சனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாவலை பாருங்க, அநேக நேரங்களில் தேவையில்லாத காரியங்கள்லாம் வருது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம், குறை பேசுவோம், குற்றம் பேசுவோம், கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்போம், எதனா ஒரு காரியங்கள் என்ன பண்ண பேசிக்கொண்டே இருப்போம். அதனால என்ன பிரயோஜனம் பாருங்க, நம்ம துதிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லியிருக்கிறார். இந்த மரணமும் ஜீவனும் எதில் இருக்கா, அந்த நாவில இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு மனுஷன் நல்லா இருப்பதற்கும் நல்லா இல்லாமல் போவதற்கும் எதில் தான் இருக்குன்னு சொன்னால், அந்த வாயில் தான் இருக்குது. அப்போ இந்த வாயில் அநேக நேரங்களில் தேவையில்லாத காரியங்கள் பிசாசானவன் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை குறைக்கும்படிக்கு செய்து விடுகிறான். ஆகவே அதை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறோம், அநேகம் எனக்கு சரியாக பாட தெரியாதுங்க, எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்க, வேணால் எதனா எவ்வளோ வார்த்தை வசனம் வேணால் பேசுவாங்க, ஆனால் எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அநேக நேரங்களில் அற்பமாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆகவே நம் துதிக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஆகவே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நாவில் எது இருக்க வேண்டுமா, நம்ம வாயில் எது இருக்க வேண்டுமா, துதி இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் நல்லா துதிக்கும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருப்பார். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எப்போவுமே அவர் என்ன பண்ணுவார், காட்டில் உட்காந்து சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சுட்டு என்ன பண்ணுவார், ஆடுகளை மேய்க்க விட்டுருவார். அவர் பாட்டு நான் பண்ண துதித்து கொண்டே இருப்பார். அந்த துதிதான் ஒரு நாள் ஆடு மேய்த்திருந்த மகனை இன்றைக்கு அரசனாய் மாற்றுவதற்கு காரணம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அற்பமாய் பார்க்கப்படுறீங்க, எந்த இடத்துல உங்களை எல்லாரும் குறைவாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வாயில் துதியை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் ஒரு உயர்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு தெரியும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அந்த துதியை தன்னுடைய வாயில் வைத்தது நிமித்தமாக அந்த துதி அந்த மகனை ஒரு நாள் உயர்த்தியது. லூயா, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு உயர்வுக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்றார், ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன். அப்போ துதிக்கும் பொழுதாங்க ஒரு ஒருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உயர்ந்திருப்பதற்கு காரணம், அவர்கள் வாயில் எப்பொழுதும் துதி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? எல்லாரும் என்ன குறைவாக பார்க்குறாங்க, எல்லாரும் என்ன அற்பமாக பார்க்குறாங்க, ஏன் அற்பமாக பார்க்குறாங்க, ஏன் குறைவாக பார்க்குறாங்கன்னு சொன்னால், நம்ம வாயில் துதி இல்லைங்க. இந்த துதியை நீங்கள் இன்றைக்கு செலுத்த ஆரம்பிங்களேன், தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33:11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கவனி,
பாருங்க, எரேமியா சொல்றாரு, இன்னும் களிப்பின் சத்தமோ மகிழ்ச்சியின் சத்தமோ தேவனை மனவாட்டின் சத்தமோ மனவாளனுடைய சத்தமோ எப்படியா என்ன பண்ணும், தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம் என்ன பண்ணுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் தேசத்துக்குள்ள காணப்படுகிறதான எல்லா விதமான சிறை இருப்புகளை தேவன் என்ன பண்ணுவாராம், திருப்பக்கூடியவராய் இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சிறையிருப்பான காரியங்கள் காணப்படுதா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாருன்னு சங்கீதம் 146:2 சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை என்ன பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப பாருங்க, நாம உயிரோடு இருக்கிற அத்தனை நாட்களும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம உள்ளளவும் கர்த்தரை என்ன பண்ணுவோம், கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு களிப்பின் சத்தமோ மகிழ்ச்சியின் சத்தமோ மனவாளின் சத்தமோ மனவாட்டின் சத்தமோ ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த தேசத்துல காணப்படுதான எல்லா விதமான சிறையிருப்பை கூட கர்த்தர் திருப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா? நீங்கள் துதியின் ஆயுதத்தை உங்கள் நாவில வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதியை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதான சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சிறையிருப்பு என்று சொன்னால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதான வியாதி, வறுமை, பலவீனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற பாவம், சாபம், வறுமை, எல்லா விதமான கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட சிறையிருப்புகள்ல அநேகர் இன்றைக்கு சிக்குண்டு காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட இந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் துதிப்பதினால் உங்கள் வாழ்க்கையில என்ன மேன்மைகள் உண்டாகும் என்று சொன்னால், உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, பவுலும் சீலாவும் ஒன்னும் பண்ணலங்க, அவங்கள சிறைச்சாலையில போட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அடின்னு அடிச்சு என்ன பண்றாங்க, அவர்களை இப்படியா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்தாங்க, என்னன்னா கர்த்தரை பாடி துதி செய்தார்கள். அல்லேலூயா! அவர்கள் எப்பொழுது பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா! தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட சிறையிருப்புகள் தானாய் உங்களுடைய வாழ்க்கையில விலக வேண்டுமா? நீங்கள் தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை துதிப்பான் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா, இந்த கடலிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு திருப்பப்படணும்னு சொன்னா நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். என்ன விதமான பிரச்சனை வரட்டோங்க, என்ன விதமான போராட்டம் வரட்டோங்க, என்ன விதமான நிந்தை வரட்டோங்க, சோர்ந்து போகாதீங்க. அன்றைக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் அவ்வளோ விதமான பலவீனங்கள், அவ்வளோ விதமான பிரச்சனை வந்தது. அப்படி அடிச்சு நம்மளெல்லாம் பாருங்க, ஒரு அடி அடிச்சாலும் நம்ம என்ன பண்ண, தாங்க முடியாது. ஆனால் அநேக அடி அடிச்சு அவங்களை அப்படி துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க, அதன் மத்தியில கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள் சிறையிருப்பை திருப்பப்படணும்னு சொன்னா நீங்கள் எந்த இடத்துல நெருக்கப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, எந்த இடத்துல உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்க, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அந்த இடத்துலருந்து கர்த்தரை துதித்து பாருங்க. நீங்க துதிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலாவது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கூட சிறையிருப்புல இருக்கிற சிறையிருப்புல இருக்குன்னு பேசி கொண்டிருக்காதீங்க. சிறையிருப்பை மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் தேவனை நல்லா துதிப்பீங்கன்னு சொன்னா உங்கள் சிறையிருப்பு தானாய் மாறும். ஹலேலூயா! அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 6:3-4 நாம் வாசிக்கும் பொழுது, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் சுற்றி வர கடைவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா அங்க எரிகோனை வந்து தடையாய் காணப்படுது. அப்ப ஆண்டு சொல்றாரு, யுத்த மனுஷர் என்ன பண்ணும், 6 நாள் சுற்றி வரணும், 7ஆம் நாள் என்ன பண்ணும், 7 தரம் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணும், ஒரு கட்டளை இடுற. அப்ப எப்படி சுற்றி வரணும்னு சொன்னா கர்த்தரை துதித்து கொண்டே என்ன பண்ணும், சுற்றி வரணும். இப்போ பாருங்க, அந்த மதில் இடிக்கப்படணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணும், பெரிய பெரிய கடப்பாறை தேவைப்படும், பெரிய பெரிய
இந்த ஜேசிபி இந்த மாதிரி காரியங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, சுற்றி என்ன பண்ண ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். அந்த வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, எரிகோ மதிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பட்டணம் தானாக இடிந்து விழுந்தது, மதில் சுவர் தானாக விழுந்தது. ஹலேலூயா. இன்றைக்கு கூட பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தடையாய் காணப்படுது, நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக முடியாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்குள்ள கடந்து போக முடியாதபடிக்கு என்ன காரியங்கள் தடையாய் காணப்படுது, அந்த தடைகளை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, கர்த்தரை மாத்திரம் துதித்து கொண்டே இருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை தான் செய்தார்கள். எரிகோ மதிலை சுற்றி வந்து என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போய் கொண்டே இருந்தாங்க. அந்த மதில் தானா இடிந்து விழுந்தது. ஹலேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒரு மதில் சுவரையே அந்த துதியானது இடிக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாதாரண பிரச்சனைகள், சாதாரணமான போராட்டங்கள் என்ன செய்ய முடியும்? உங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான்னு சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதமான தடைகளை தேவன் உடைக்க வல்லவரா இருக்கிறார். நான் சம்பாதிக்கிறேங்க, நான் சம்பாதி அந்த பணம் என்ன பண்றேன், கையில வந்து சேர மாட்டேந்துங்க. நிறைய காரியங்களை குறிச்சு பாருங்க, வர வேண்டிய பணங்கள் வராம தடைப்பட்டு போய் காணப்படுதா, இல்ல வீடு கட்ட முடியாம அப்படியே நின்று போய் காணப்படுகிறதா, அல்லது வேலை இல்லாம அப்படியே தடையாவே காணப்படுதா? என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடைகள் காணப்படுது? இன்றைக்கு தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவர் நல்லா துதிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில காணப்படுறதான எல்லா விதமான தடைகளை தேவன் உடைக்க வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு அவ்வளோ பெரிய மதிச்சுவரையே துதியினால் அவர்கள் இடிப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளை மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையுமே கர்த்தர் நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். ஜீவனும் மரணமும் எல்லாமே நம்முடைய வாயில தான் இருக்கு. நாம தடையில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், சிறையிருப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில துதி அவசியமாய் காணப்பட வேண்டும். இந்த துதி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, கவலைப்படாதீங்க. என்னென்ன காரியங்களை குறித்து இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இந்த சிறையிருப்பு விரும்ப மாட்டேன், மாற மாட்டேன், இந்த தடைகள் விலக மாட்டேன், என் வாழ்க்கையில் இப்படியே ஒரே ஒரு போராட்டமாவே போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? துதிச்சு பாருங்க, தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அன்றைக்கு சவுலுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பொல்லாத ஆவியை ஏவி விடுறாரு. அந்த இடத்துல பாருங்க, அந்த ஆவியை விரட்டணும்னு சொன்னா என்ன பண்ணும், ஒரு துதிக்கிற மனுஷன் வரணும். அவங்க தான் பார்க்குறாங்க, ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த ஆவி விலகி போயிடும் சொல்கிறாங்க. அவனை கொண்டு வராங்க. தாவீது ஒன்றும் இல்லைங்க, கர்த்தரை துதித்தாரு, சவுலுக்குள்ள இருந்த ஆவி விலகினது. ஹலேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கா? நீங்கள் எழும முடியாதபடிக்கு, தேவனை துதிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாத படிக்கு ஒரு சில ஆவிகள் உங்களை தடைப்படுத்தி கொண்டிருக்கா? இன்றைக்கு ஒண்ணல்ல, உங்க வாயில துதியை நல்ல பாடல்களை போட்டு என்ன பண்ணுங்க, நல்ல பாடி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னது போல அந்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உங்கள் சத்தத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை பாடி இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் தானாய் விலகி போய்விடும். என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் எதை கண்டும் கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் மாறல சொல்லாதீங்க. ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்கள் துதிச்சா உங்கள் சிறையிருப்பு நீங்கும், நீங்கள் துதிச்சால் உங்களுடைய வியாதிகள் நீங்கும், நீங்கள் துதிச்சால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா விதமான தடைகளை தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் துதித்தால் தேவையில்லாத பொல்லாத ஆவியின் கிரியைகள் நிர்மூலமாகும். ஆகவே துதிப்பதை விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவன் சொன்னது போல ஆண்டவரே, எங்களை ஏற்படுத்தின நோக்கம் துதியை சொல்லி வர, நாங்கள் துதிக்கும் பொழுது சிறையிருப்பு மாறும், தடைகள் விலகும், ஆவிகள் ஓடும். தகப்பனே, இன்றைக்கு அந்த துதிக்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் எங்களுக்கு தருவீராக. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை துதித்து உங்க நாமத்தை கனப்படுத்தி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியனர் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.